கர்நாடக சட்டசபை தேர்தல் புதிய உதயமா அரிதான நிகழ்வா? சாணக்கியாவின் மாபெரும் விவாத நிகழ்ச்சி திசைகள் 4 May 20 சனிக்கிழமை இரவு 7 RR சபா மயிலாப்பூர் சென்னை. அனுமதி இலவசம். அனைவரும் வருக. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். தமிழர்களின் மனங்களை வென்ற அருமை சகோதரர் விஜய் சேதுபதி அவர்களும், கதையின் நாயகி அவர்களும், அன்புக்குரிய நண்பர் இசக்கி சுப்பையா அவருடைய அன்பு மகன் இசக்கி துறை அவருடைய தயாரிப்பில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் ஈழத்திலிருந்து வந்த ஒரு சகோதரியை நம்முடைய தமிழ்நாட்டு காவல்துறை எப்படி அவர்களை அணுகுகிறது, எப்படி அவர்களை விசாரணை என்கிற பெயரில் உளவில் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சித்திரவதைக்கு அவர்கள் உள்ளாக்கப்படுகின்றார்கள். இங்கே படிக்கின்ற எமது ஈழத்து உறவுகள் மருத்துவராக முடியாமல் இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவர்களுக்கு தடை விதித்திருப்பது, அவர்களுக்கான இந்திய குடியுரிமையும் இல்லாமல் இலங்கை குடியுரிமையும் இல்லாமல் இத்தனை ஆண்டு காலம் அவர்கள் வாழ்கின்ற அந்த வாழ்க்கைக்கு காரணம் உலகளாவிய ஐநாவின் ஒப்பந்தத்தில் இந்திய அரசு அகதிகளுக்கான பல்வேறு ஒப்பந்தங்களில் கையொப்பமிடாமல் இருக்கிறது என்பதை இந்த கதைக்களம் மிக அற்புதமாக சுட்டிக்காட்டியிருக்கிறது. இடைவெளிக்கு பிறகு பல்வேறு கட்டங்களில் என்னை அறியாமலேயே என் கண்களில் நீர் வழிந்தோடின. என்னோடு நேரடியாக சம்பந்தப்பட்ட ஒரு காட்சியாகவே இதில் ஒரு காட்சி நகர்கிறது. அந்த காட்சி இப்போது கூட என் உடம்பெல்லாம் ஒரு நடுக்கம் வருகிறது, ஒரு சிலிப்பு ஏற்படுகிறது. குறிப்பாக இந்த படத்தை உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்கள் அவசியம் பார்க்க வேண்டும். ஒட்டுமொத்த உலக தமிழினமும் வைக்கின்ற ஒற்றை கோரிக்கை பொது வாக்கெடுப்பு. அந்த பொது வாக்கெடுப்பை நடத்தி எமது ஈழ உறவுகள் சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு எமது இதற்காக தொடர்ச்சியாக போராடுகின்ற எமது ஈழ தமிழ் மக்களுக்கும், எங்களைப் போன்று தமிழீழ விடுதலையை ஆதரித்து நிற்கின்ற ஈழ ஆதரவு இயக்கங்களுக்கும் கட்சிகளுக்கும் அமைப்புகளுக்கும் மாணவர் இயக்கங்களுக்கும் இந்த படம் பேர் உதவி செய்திருப்பதாக நான் கருதுகிறேன். நம்முடைய தமிழ்ச்சமூகம், உலக தமிழ்ச்சமூகம் எத்தனையோ மசாலா கதைகளை அல்லது சதை கதை கதைகளை பார்த்து ரசித்து பாலியபிஷேகம் செய்து கொண்டாடிய தமிழ்ச்சமூகம், உலகத்தின் பல்வேறு நாடுகள் பொது வாக்கெடுப்பின் ஊடாக தத்தமது நாட்டை உருவாக்கி சுதந்திர காட்டை சுவாசித்து உலகரங்கில் ஒரு நாடாக உயர்ந்து ஐநா அறமன்றங்களில் அவர்களின் கொடி பரப்பது போல் எமது ஈழத்து தலைவன் தமிழீழ தேசிய தலைவன் பிரபாகரன் அவர்களால் உலக தமிழ் மக்களுக்கு காட்டப்பட்ட எமது தமிழீழ தேசிய கொடி ஐநா அறமன்றத்தில் பறப்பதற்கு ஒரு ஜனநாயக முன்னெடுப்பை முன்னெடுக்கிற அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் இந்த படம் ஒரு பாலமாக அமையும். ஒரு மிக சிறப்பான ஒரு திரைப்படத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக படத்தின் தயாரிப்பாளர் அவர்களுக்கும் படத்தின் இயக்குநர் அவர்களுக்கும் முதலில் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.